வணக்கம் யூவர்ஸ். நம்ம சேனல்ல விலங்குகள் நண்பர்களா இருக்கிறது இல்ல எதிரிகளா இருக்கிற மாதிரியான வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வீடியோல விலங்குகளுக்கு போர் அடிக்கிறப்ப மற்ற விலங்குகளை வம்புக்கு இழுக்கிற மாதிரியான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ செம காமெடியா இருக்கும், முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அப்லோட் பண்ண ஒரு விலங்குகள் வீடியோவுக்கு இது வரைக்கும் 20,000 லைக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோவோட 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சிறுத்தையும் முள்ளமன்றியும் தான். மதிய உணவை தேடி ஒரு பக்கம் சிறுத்தையும் இன்னொரு பக்கம் பாம்புகளை தேடி முள்ளமன்றிகளும் வந்திருக்கு. சிறுத்தைக்கான உணவு கிடைச்சிட்டு. ஆமா, முள்ளமன்றிகள் தான். ஆனா முள்ளமன்றிகளை அவ்வளவு எளிதில ஒன்னும் பண்ணிட முடியாது. தன்னை தற்காத்துக்கிறதுக்கு உடல்ல உள்ள முற்களை நேரா நீட்டி வச்சுக்கும். அந்த வகையில எப்படியாவது சாப்பிட்டுலாம்னு அந்த சிறுத்தை எவ்வளவு பாடுபடுது பாருங்க. ஆனா ஒன்னும் வேலைக்காகாது. இறுதியில சிறுத்தைகள் இனிமே இவனை சாப்பிட ட்ரை பண்ணா நமக்கு தான் ஆபத்துன்னு விட்டுட்டு போயிருதுங்க. அடுத்ததா 9வது இடத்துல பூனையும் பொம்மை புலியும். நம்ம வீட்டுல ஒரு செல்லப்பிராணியை வளர்க்கும் போது புதுசா இன்னொரு செல்லப்பிராணியை கொண்டு வந்தா இதான் நடக்கும். ஆமா, நமக்கு போட்டியா ஒருத்தன் வந்திருக்கான அந்த பொம்மையை போட்டு என்ன அடி அடிக்குது பாருங்க. இந்த வீட்டு ஓனருக்கு அலுப்பா இருந்ததும் இப்படி பொம்மையை வச்சு இந்த அப்பாவி பூனையை வம்பிழுக்கிறார். 8வது இடத்துல காக்காவும் நாயும். நாய் தான் காக்காவை பார்த்து குறைச்சிட்டு படம் காமிச்சிட்டு இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த காக்காவுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் போல. சும்மா நின்றுகிட்டு இருக்கிற அந்த நாயை சீண்டி பாக்குது. மெதுவா பொறுமையா போய் வாழை கடிச்சிட்டு தெரிச்சு ஓடுது பாருங்க. அப்படியும் ஒரே அடியா போகல, திரும்பவும் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. பார்க்க அழகா இருக்குல்ல. 7வது இடத்துல யானை குட்டியும் நாயும். போன வீடியோல நாயை ஒரு காக்கா வம்பிழுத்தது. ஆனா இங்க ஒரு நாய் யானை குட்டியை வம்பிழுக்குது பாருங்க. இந்த வீடியோ தாய்லாந்துல இருக்கிற யானைகள் பாதுகாப்பு மையத்துல எடுத்தது. இந்த பூங்காவில யானைகள் மட்டும் இல்ல, நாய், மாடுகள், ஆடுகள், பூனைகள்னு நிறைய விலங்குகள் இருக்கு. அந்த வகையில பெரும்பாலும் நாய்கள் மட்டும் எல்லா விலங்குகள் கூடவும் உடனே நெருங்கி பழகிடும். அப்படிதான் இந்த ரெண்டு நண்பர்களும் நெருங்கி பழகுறாங்க பாருங்க. ஏய் நின்றா, என்னால ஓட முடியல. இரு, உன்னை பிடிக்காம விட மாட்டேன். 6வதா பூனையும் ஆடும். பூனை ஆடு ரெண்டுமே பண்ற நிறைய விஷயங்கள் சிரிப்பா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த பூனை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள மாட்டிக்கிட்டு பற்ற அவஸ்தை இருக்கு, நீங்களே பாருங்க. நல்லா கருப்பா இருந்ததும் ஏதோ பொருட்கள் போலன்னு ஆடு மேய வருது. அப்படி வந்த ஆடை மூக்களையே குத்தி உரிமை மிரட்டுது. காண்டான ஆடை பாருங்க. யாருகிட்ட? 5வது இடத்துல குரங்கும் புலியும். இந்த வீடியோவை இணையத்துல பலரும் பார்த்திருப்பீங்க. குரங்குகள் சும்மாவே சமய அலப்பறை பண்ணோம். அதுலயும் இந்த குரங்குக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் போல. மரத்துக்கு கீழே படுத்திருந்த ரெண்டு புலிகளையும் சும்மா புரட்டி எடுத்து வம்பிழுக்குது. உண்மையாலுமே ஒரு கட்டத்துல அந்த புலிகள் தொல்லை தாங்க முடியாம அழுது இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு படுத்திருக்கு இந்த சேட்டை பிடிச்ச குரங்கு. நம்ம லிஸ்ட்ல இதுவரைக்கும் பார்த்த விலங்குகளை பிடிச்சவங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. 4வது இடத்துல இருக்கிறது கங்காருவும் ஆடும். கங்காரு எட்டி உதைக்கும், ஆடு முரட்டுத்தனமா முட்டும். ரெண்டும் எப்படி சண்டை போட போகுது? சண்டை போடுமா? ரெண்டுமே உசாராகிடுது. உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன்னு ரெண்டும் போயிருதுங்க. ஆனா ரெண்டும் சண்டை போட்டிருந்தா எது ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? கிளியும் பூனையும். பூனைக்கும் கிளிகளுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா பல பேர் செல்ல பிராணிகளா ஒன்னா வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது நண்பர்கள் ஆகிடுதுங்க. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு பூனை நண்பனை அந்த கிளி வம்பு கிழிக்கிறத பாருங்க. தூக்கி மூஞ்சி மேல கால வைக்குது. வேணாம் பிலிப்ஸு, கண்ணை குத்த போறேன், குத்த போறேன், குத்திடுவேன். ஆத்தி ஒரு கட்டத்துல காண்டாகி விரட்டி விடுது. அழகா இருக்குது இல்ல இதுங்க பண்றது? ஐயோ, இதுங்க பண்றத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. சின்ன வயசுல அண்ணன் தம்பிகள் இல்ல நண்பர்கள் யாராவது அலுப்பா இருக்கிறப்ப இந்த மாதிரி சுரண்டி விளையாட ஆரம்பிப்போம். அது இறுதியில ஒரு இரத்த கலவையான போர்ல போய் முடியும். அது மாதிரி இந்த நண்பர்கள் பண்றத பாருங்க. மெதுவா சுரண்டி சண்டை போட ஆரம்பிச்சிச்சுங்க. இறுதியில கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்குதுங்க. சமையா இருக்குல்ல இதுங்க பண்றது. நம்ம லிஸ்ட்ல இன்னைக்கு முதலாவதா இருக்கிறது மீன்கள். செல்ல பிராணிகள் தான் இப்படி அலப்பறை பண்ணுதுங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற மீன்களும் அப்படிதான் பண்ணுது. இதுல மணருக்குள்ள பதுங்கி இருக்கு ஒரு மீன். அந்த பதுங்கி இருக்கிற மீனை இரண்டு மீன்கள் போய் சண்டைக்கு இழுக்குதுங்க. ஆமா, ரெண்டும் நண்பர்களா இருக்கும் போல. மணல வாயில எடுத்து அது மேல துப்புதுங்க. மாத்தி மாத்தி துப்பி விளையாடுதுங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோட போனஸ் கண்டென்ட் ஆக்டோபஸ் வெர்சஸ் பூனை.
தண்ணியிலேருந்து வெளியில் வந்து நிற்கிற ஒரு ஆக்டோபஸை இந்த பூனை பார்த்துருது. இப்போ பூனையை பாருங்க, நல்லா வாணியை ஊற்றிட்டு ஏதோ சுவையான ஜெல்லி கடைச்ச குசியில் பக்கத்தில் பயத்தோட போகுது. அதே நேரம் அமைதியாக இருந்த ஆக்டோபஸ் பூனையை இழுத்து தண்ணியில் கொண்டு போய் சாப்பிட பிளான் பண்ணியிருக்கும் போல. தன்னோட கைகளால் பூனையை பிடிக்க, அதை அந்த பூனை கடிக்க, இறுதியில் ஆக்டோபஸ் இவன் ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போலன்னு கிளம்பிடுது. இந்த மாதிரி செல்ல பிராணிகள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறப்போ மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு. இன்னைக்கு வீடியோல வந்த செல்ல பிராணிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தினமும் காலையில 9 மணிக்கு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.